இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்காதலை கண்டித்த கணவனை கள்ள காதலனுடன் சேர்ந்து கொன்று பாலைத்தோப்பில் புதைத்து விட்டு காணவில்லை என்று ஒன்பது மாதங்களாக நாடகமாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அடுத்த எஸ் புதுக்குப்பம் கிராமத்தில் வசித்து வருபவர் ராஜசேகர் இவருடைய மனைவி பெயர் விஜயலட்சுமி இவர்களுக்கு திருமணமாகி பதினெட்டு வருடங்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலைமையில் இரண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் குடும்பத்துடன் நிலத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இவருடைய கணவர் ராஜசேகர் திடீரென மாயமானார் இதற்கிடையில் விஜயலட்சுமியின் சகோதரர் சிவகுமார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மாமா எங்கே என்று கேட்கும் போதெல்லாம் வெளியூர் சென்று இருப்பதாக பல முறை கூறி வந்ததாகவும் இதனால் சந்தேகமடைந்த சிவகுமார் விஜயலட்சுமியை மிரட்டி கேட்டபோது விஜயலட்சுமி கூறிய தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சேர்ந்த மோகன் என்பவருடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதாகவும் இதனை அறிந்த கணவர் ராஜசேகர் பலமுறை விஜயலட்சுமி மற்றும் மோகனை கண்டித்து வந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி எப்படியாவது ராஜசேகரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அதை தன்னுடைய கள்ளக்காதலன் மோகனிடம் சொல்லியதாகவும் அதன் பேரில் ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜசேகரை கொலை செய்து வாழைத்தோப்பில் புதைத்து விட்டதாகவும் விஜயலட்சுமி கூறியிருக்கிறார் உடனே அந்த பெண்ணுடைய தம்பி இது பற்றி நடுவேறப்பட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் அந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயலட்சுமியை கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து ராஜசேகரை கொலை செய்து வாழத்தோப்பில் புதைத்து வைத்த இடத்தை விஜயலட்சுமி போலீசாரிடம் காண்பித்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து போலீசார் ராஜசேகர் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்